மனிதனுக்காக மனிதன் கண்டுபிடிச்ச பொருட்கள்லயே தற்போது மிக மிக அதிக உபயோகத்துல இருப்பது செல்போன்னு சொன்னா அது மிகையல்ல. குறிப்பா இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூற்று 100% உண்மை. இந்தியாவோட மக்கள் தொகை சுமார் 137 கோடி. இதுல செல்போன் பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை மட்டும் 80 கோடி. இது இந்த ஆண்டு கணக்கெடுப்போட நிலவரம். செல்போன் பயன்பாட்டுல மட்டும் முன்னேறிய நாடுகளை விட இந்தியா ரொம்பவே முன்னேறிடுச்சுங்க. இத்தகைய அதீத பயன்பாட்டின் காரணமா நாடு முழுவதும் செல்போன் நிறுவனங்கள் அதிகமாயிக்கிட்டே தான் வருது. அதுக்கு ஏத்தா போல செல்போன் கோபுரங்களும் மூல முடுக்கெல்லாம் கம்பீரமா எழுந்து நிக்குது. விண்ணோக்கி நிமிர்ந்து நிக்கிற இந்த செல்போன் கோபுரங்களால ஏற்படுற விளைவுகளை தான் இப்ப பாக்க போறோம். சமீப காலமா மொபைல் போன் பயன்பாட்டு கட்டணம் வெகுவா குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இதனால மொபைல் போன் பயன்பாடு வரலாறு காணாத வகையில அதிகரிச்சிருக்கு. சிறியவர்கள் தொடங்கி பெரியவங்க வரைக்கும் இப்ப மொபைல் போன் பயன்படுத்தாதவங்கள பார்க்கவே முடியறதில்ல. இதன் விளைவா நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல பல லட்சக்கணக்கான செல்போன் கோபுரங்கள் தொடர்ந்து தொலைபேசி நிறுவனங்களால அமைக்கப்பட்டு வந்துட்டே இருக்கு. பொதுவா இந்த செல்போன் கோபுரம் 2 வகைப்படும். ஒன்னு RTTன்னு சொல்லப்படுற ரூஃப் டாப் டவர், இன்னொன்னு GBTன்னு சொல்லப்படுற கிரவுண்ட் பேஸ்ட் டவர். ஆரம்பத்துல கிரவுண்ட் பேஸ்ட் டவர்ஸ், அதாவது நிலத்துல அமைக்கப்படுற டவர்களை தான் அதிகமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா செலவு குறைவு காரணமா இப்போ பல நிறுவனங்கள் RTT வகை டவர்களை அமைக்கிறதுல அதிகமாவே ஆர்வம் காட்டிக்கிட்டு வராங்க. இதுக்காக 5 டன் எடையுள்ள 24 மீட்டர் உயர டவர்கள் கட்டிடங்கள் மீது அமைக்கப்படுது. சிக்னல் பரிமாற்றத்திற்கு ஏற்றார் போல அந்தந்த பகுதிகளில் இந்த கட்டிடங்களை டெலிகாம் நிறுவனங்களே தேர்வு செய்யறாங்க. குறிப்பா 1 அல்லது 2 மாடிகள் உள்ள வீடுகளை தான் டெலிகாம் நிறுவனங்கள் தேர்வு செய்யறாங்க. இது குறித்து பல்வேறு ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, மொபைல் போன் டவர்களை நிலத்துல அமைக்கிறதால ஏற்படுற விளைவுகளை காட்டிலும் கட்டிடங்கள்ல அமைக்கும் போது கூடுதல் பாதிப்புகள் ஏற்படுவதா கூறப்படுது. வீட்டு உரிமையாளர்களும் போதிய விழிப்புணர்வு இல்லாம இது போன்ற டவர்களை அமைக்க ஒப்புதலும் அளிச்சிடுறாங்க. இது மட்டும் இல்லாம செல்போன் டவர்களை அமைச்சு தருவதா சொல்லி பல மோசடிகளும் நடைபெற்று வருது. இந்த மாதிரி செல்போன் கோபுரங்கள் அமைச்சா பல லட்சங்கள் தருவதா சொல்லி வீட்டு உரிமையாளர்கிட்ட முன்பணமா ஒரு தொகையை வாங்கி ஏமாத்தின நிகழ்வுகளும் நடந்திருக்கு. குடியிருப்பு பயன்பாட்டுக்காக கட்டப்பட்ட கட்டடத்துல மொபைல் போன் டவர்களை அமைக்கிறதுனால கூடுதல் சுமை ஏற்படும். அத தாக்கு பிடிக்கிற அளவுல அந்த கட்டிடம் இருக்கான்னு பாக்கணும். இது போன்ற டவர்களை அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி கட்டிட அமைப்பியல் வல்லுநர்கள் ஆய்வு செஞ்சு அந்த கட்டிடம் கூடுதல் சுமையை தாங்கும் நிலையில இருக்கான்னு உறுதி செய்யணும். ஆனா நம்ம ஊர்ல அப்படியான அமைப்புகளும் முறையான சோதனைகளும் பெயர் அளவுக்கு தான் நடந்து வந்துட்டு இருக்கு. பொதுவா சாதாரண கட்டிடங்கள் எல்லாம் குறைவான ஆழத்துக்கு அஸ்திவாரம் அமைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கும். இந்த மாதிரி கட்டிடங்கள்ல மொபைல் போன் டவர் அமைச்சா கூடுதல் சுமை ஏற்பட்டு அழுத்தம் காரணமா ஒட்டுமொத்த கட்டிடத்தின் உறுதித்தன்மை பாதிக்கப்படுற ஆபத்தும் இருக்கு. சில சமயங்கள்ல இதனால கட்டிடத்தோட அஸ்திவார தூண்களே முறியறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. அதனால மொபைல் போன் டவர்களை அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி கட்டிடத்தோட உறுதித்தன்மைய முறையா பரிசோதிச்சு அதன் பிறகே முடிவெடுக்கணும்னு தொடர்ந்து கட்டிட அமைப்பியல் வல்லுநர்கள் பொதுமக்கள் கிட்ட அறிவுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ உங்க வீடுகள்ல மொபைல் போன் டவர் அமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பாப்போம். மிக பழமையான கட்டிடமா இருந்தா இயற்கையின் சீற்றத்தால அதோட வலிமை குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரியான கட்டிடங்கள் மேல டவர் அமைக்கவோ அமைக்க அனுமதியோ வழங்கக்கூடாது. இப்போ கட்டப்படுற புது கட்டிடங்களும் அவ்வளவு வலிமையானதா இருக்கிறது கிடையாது. இதனால செல்போன் டவர் அமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கட்டிடத்தை முறையா பரிசோதிச்சு அதோட தரம், வலிமை, காலம் போன்ற அனைத்துக்கும் சான்றிதழ் பெற்ற பிறகுதான் செல்போன் டவரை அமைக்கிறதுக்கு அனுமதி வழங்கணும். இறுதியா செல்போன் டவர்கள்ல இருந்து அதிக அளவிலான கதிர்வீச்சு ஏற்படும். அது உங்க ஆரோக்கியத்தை பாதிக்கும். குறிப்பா குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் கதிர்வீச்சுனால அதிக அளவுல பாதிக்கப்படுறதா ஆய்வுகள் கூறுது. இதனால இதை நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதா இருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களுக்கு ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷனுக்காக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.